இந்த விக்னேஷ் குரங்கு இருக்குல்ல, விக்னேஷ் குரங்கு ஜெஷி ஏதோ கூட்டிட்டே போக முடிய மாட்டேங்குது ஜெஷி. நாங்களும் பிளான் போனோம் குரங்குக்கு. பா மெழுகு வத்தி வாங்க மறந்தாச்சு, மெழுகு வத்திகள் வாங்கியிருக்கோம். ஹாப்பி பர்த்டே அப்பு, இன்னைக்கு கிஃப்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு மன்னாவடி மசாலா. இன்னைக்கு வந்து நேற்றுக்கு அப்புக்குட்டி பிறந்த நாளுக்காக முதல் நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோமா, அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி. இன்றைக்கி தான் அப்புக்குட்டியோட பிறந்த நாள், அதனால் அம்மு வந்து காலையிலே வந்து ஒர்க்கு கிளம்பியாச்சு. அப்புக்குட்டி கொண்டு அம்மை விட்டுட்டு திருப்பி காரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் வெளியில் போகணும் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு. அவ்வளோதான், அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்தது அப்புக்குட்டி. என்னோட ஸ்கூட்டி வந்து கிக்கர் அடித்து தான் எடுக்கணும், எனக்கு எடுக்க தெரில. அப்புக்குட்டி பாருங்கள் எந்த செப்பலை போட்டிருக்கான்னு, என்னோடய ஹீல்ஸை போட்டு எடுத்தேன், அதனால தான் டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்தேன். போயிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டனு அப்புறம் வந்து மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 200 கிராம் ஒரு 1/4 கிலோ இருக்கு நெருக்கி அதை கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மட்டன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னா. அம்முக்கு வந்து மத்தியானம் லஞ்சு கொடுத்து ஒன்று 12:50 அதனால் அவசர அவசரமாக சமைக்கிறேன். இது வந்து ஈரல் பிள்ளைங்களுக்கு, தெருவில் உள்ள பிள்ளைங்களுக்கு வைப்பேன்ல நாய்க்குட்டிகள்லாம், அதுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட வேற கேட்டு வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே சித்து தான் எல்லாத்தையும் வேக வைக்கணும். அம்மு ஜெஸ்ஸி வந்து நைட்டு சாப்பிடல, அதனால் அவளுக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் எடுத்து எனக்கு அப்படியே கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டேன். ஜெஸ்ஸி நைட்டு சாப்பிடாமல் படுத்துட்டா மறுநாள் காலையில் வந்து அவளுக்கு பால் காய்ச்சி ஆற்றி ஊற்றுனோம்னா குடிச்சிருவாள். அவளுக்கு வந்து பசி அடங்கிரும். குழம்பெல்லாம் நான் வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா லஞ்சு கொடுத்துடணும் இல்லை 12:50 அதனால் அவசர அவசரமாக வந்து மட்டன் குழம்பு வச்சாச்சு. மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் தொக்கு வச்சு கறி உருண்டை எப்பவும் போல் மட்டன் ரசம் அதே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா தனித்தனியாக எல்லாருமே சாப்பிட்டோம். அம்முக்கு கொண்டு அப்புக்குட்டி 12:50 கொடுத்துட்டு வந்தானா, அதுக்கப்புறம் அப்புக்குட்டி வந்து 1 மணிக்கு சாப்பிட்டான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டாரு. நான் சாப்பிட்றதுக்கு 3 ஆகிடுச்சு. அம்மு சொல்லிட்டா பாத்திரம்லாம் கிடந்துச்சு, எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு கொஞ்சம் கல்ல இருந்துச்சு அவிச்ச கல், அதையும் அவிச்சு எடுத்து வச்சுட்டு அம்முக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மு சொன்னால் நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்புக்குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ மூஞ்சில் ஏதோ சீரம் ஃபேஸ் பேக் இதெல்லாம் வேணும் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை வந்து நான் அப்புக்குட்டிக்கு வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்க போகிறேம்மா, நான் மட்டும் தனியாக கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், தனியாக போகமாட்டால, அது அவனுக்கு தெரியல, நானும் வருவேன் எவ்வளோதோ அவாய்ட் பண்ணி பார்த்தான். அன்றைக்கி அவ்வளோ சிரிப்பு தெரியுமா அவன் கூட அப்படியே, அந்த அவசரமாக சாப்பிட்டு உளுந்து ஓடுறான். அப்போ என்னடி பண்ண போகிறேன்னு, என்ன பண்ணி தொலைகிறது, வரட்டும் குரங்கு என்னோட ஏதாச்சும் சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் சர்ப்ரைஸ் அவளால் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்காகல இருந்தா, எல்லாத்துக்கும் அவன் நான் அமௌண்ட் பே பண்ணி அவனுக்கு வாங்கி கொடுக்குறமா. இவன் கூடவே போயிருந்திருக்கான், வேறு வழியில் இவனே போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ வந்து காண்டாயிட்டா, அவன் சொல்லிட்டான் எனக்கு, நான் அவன் சர்ப்ரைஸ் பண்ண என்னை விடலை, இல்லை நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் உனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குடான்னு சொல்லி இந்த வாங்கினதே திருப்பி ஒரு அட்டை பாக்ஸில் வந்து பேக் பண்ணி இதை வந்து நான் அவன்கிட்ட கொடுக்க போகிறேன். நைட்டுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்புக்குட்டியோட ஃப்ரெண்டை வந்து சென்டாப் பண்ணுறதுக்காக. அவன் ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர், நான் வந்து நேட்டிவ் வந்து சென்னை. அவனை கொண்டா இங்கே அனுப்புறதுக்காக நாங்கள் வந்து போகிறோம். அப்போ வந்து அம்மு சொன்னால் சர்ப்ரைஸாக அங்கே போயிட்டு கேக்கு வெட்டலாம், கேக்கையாச்சும் சர்ப்ரைஸாக வெட்டலாம்னு சொல்லிவிட்டு கேக்கை மட்டும் தெரியாமல் வாங்கி வச்சுக்கிட்டான். கிளம்பிட்டோம். இந்த விக்னேஷ் குரங்கு இருக்குல்ல, விக்னேஷ் குரங்கு, இந்த குரங்குக்கு சர்ப்ரைஸ் பண்ணாமல் பார்த்தா கூடவே தொட்டிக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது ஏதோ ஃபேஸுக்கெலாம் வந்து இந்த ரொட்டீனாக ஏதோ யூஸ் பண்ணுவேன் ஒரு முட்டே, அது எங்கேயாவது அது என்ன எப்படி சொல்கிறது, ரொம்ப ரோல் ஆகுது. அதான் அந்த ஃபேஸ் வாஷு, டோனரு, மாய்ஸ்சரைசர், ஆமாம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், அப்புறம் பர்ஃப்யூம், இது எல்லாமே அவனே தான் செலக்ட் பண்ணான். வேறு எதுவும் கிஃப்ட் தருவான்னு நினச்சிட்டு இருப்பான் அவன். அவன் எங்களுக்கு வந்து ஷாக் கொடுத்ததுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, அவனுக்கே ஷாக் கொடுக்கலான். அவன் செலக்ட் பண்ணது, நான் தான் பே பண்ணேன், அவனுக்கே அதை கிஃப்டாக கொடுத்துருவோம் இதானா அப்படிமா அவன். ஸோ ஜெஸ்ஸியை பாருங்க, ஜெஸ்ஸியையும் கூட்டிகிட்டு போகலாம்லம்மா, ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு ஜெஸ்ஸி ஏதோ கூட்டிகிட்டே போக முடிய மாட்டேங்குது ஜெஸ்ஸி, நாங்களும் பிளான் போனோம் கூட்டிட்டு. இப்போ நாங்கள் போகிற வழியில் கேக் கட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ட்ராப் பண்ண வழி போகிற வழியில் நாங்கள் கேக் கட் பண்ணலான்ட்டு இருக்கோம், எல்லாம் வாங்கி வச்சாச்சு. இப்போ போகிற கிளம்புற எனக்கு பேருக்குது டடா டடா டடா. அதிலே அப்படியே வந்து அம்மா பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கெலாம் சாப்பாடு வைக்கும்ல, டெய்லி வந்து ஒரு 50 டாக்ஸ், 50 இருக்குமா 40 இருக்குமா, சரி ஓகே, நாய்க்குட்டிக்கு தெரு நாய்க்குலாம் வந்து டெய்லி சாப்பாடு வைக்கிறோம், தெரு பிள்ளைங்க. அதனால் இன்றைக்கி அப்படியே அதிலே காரில் போய்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடலான்னு. இதுக்கு மேலே இருந்தால் நான் வேர்த்து அவியுது, நான் கீழே போய்க்கிறேன் பாப்பாஞ்சு.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அம்மு எவ்வளோ காண்டா வர பார்த்தீங்களா இல்லையா. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஒரு காலம் அந்த ரோடு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் சைக்கிளில் போயிட்டு இருந்த காலம், குண்டும் குழியுமா விழுந்து எழும்பி போவேன். இப்போ பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மூணு தடவை ரயில்வே ஸ்டேஷன் போகிற வாய்ப்பு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. நான் போகிறதுக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரயில்வே ஸ்டேஷன் தங்கரோலாவது. அங்கே வச்சு கேக் வெட்டலான்ட்டு கேக்கை மட்டும் ஒழிச்சு வச்சுருந்தோம். என்னம்மா கட்டை போட்ட பையிலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் தெரியுமா. இந்த வீடியோ ஃபுல்லாகவே சிரிப்பு தான் தெரியுமா இல்லையா. ஏன்னா அவன் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்தாலே சிரிப்பு வரும். உங்களை பார்க்க அவனை பார்க்க அமைதியாக தெரியும், வயிறு வலி வந்துடும் தெரியுமா, சிரிக்கிறதுக்கு சிரிப்பு வந்துடும். வீட்டுக்கு விருந்தாடி வந்த பையனும் அவ்வளோ சிரிப்பு சிரிச்சுட்டே இருந்தான் பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தரையே வந்தாச்சு. இப்போ அவனுக்கு எனக்கு கூட சொன்னேன், அம்முளு பாவம் அம்முளு அவன்கிட்ட போய் அவன் வாங்கின பொருளே நீ மறுபடியும் பேக் பண்ணி கொடுத்தியன்னா பிள்ளை மறுபடியும் இன்னொரு ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு ஏமாந்து போயிடுவான் அம்முளு அப்படின்னு. நீ போமா வேலையை பாரு, நான் என்ன தான் பண்ணுறேன், சர்ப்ரைஸ் பண்ணலான்னா கூட வந்து கோத்துக்கிட்டே தொங்குறான். நான் என்ன பண்ணுறது, போ இப்படி ஏமாற்றுவோம், அவனுக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மு வந்து இந்த ஏற்பாட்டை பண்ணிட்டா. சென்று அந்த வந்த அவன் ஃப்ரெண்டை போய் சண்டா பண்ணிட்டு வருவான், அவன் மெதுவாக வருவான் நம்ம கேட்க பிரிப்போம்னா குடு 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 குடுன்னு எதை தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி திருத்து திருத்துன்னு உளுந்து விடியாடுறான். நான் கூட கேட்பேன் பாருங்கள் வீடியோவில், எதுக்குமா இவ்வளோ வேக வேகமாக வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் ஃப்ரெண்டை கொண்ட விட்டுட்டு நாங்கள் கேக்க பிரிக்கிறதுக்குள்ளே திரு திருன்னு முடியாந்துட்டான் தெரியுமா. சீக்கிரம் சீக்கிரம் ஏன் இப்படி ஓடுறான் விடியாடுறான் குரங்குப்பா. மெழுகுவத்தி வாங்க மறந்தாச்சு, மெழுகுவத்திகள் வாங்கியிருக்கேன். எப்படி சிரிச்சுக்கிட்டே ஓடியாடுறான் பார்த்தீங்களா. கேக்கு நாங்கள் வரத்துக்குள்ளே பிரிக்கிறோமா கண்டுபிடிச்சிட்டானோ வந்து. அப்புறம் அம்மு தான் மெழுகுவத்தி ஏற்றினா, அந்த மெழுகுவத்தி வைக்காமல் விட்டுட்டாங்க போல இருக்கு கேக்கு வாங்கினப்ப. ஏன்னா இவனை காருக்குள்ளே வச்சுட்டு இவ போய் இறங்கி போய் வாங்கிட்டு ஓடியாந்துருக்கான். தனக்கு எதை பேடு வாங்கன்னு சொல்லிவிட்டு போய் புளி விட்டு வாங்கினதில் மெழுகுவத்தி வைக்காமல் விட்டுட்டாங்க. கேக்கு மேல கொட்டிட்டா. ஹேப்பி பர்த்டே அப்பு குட்டி, பர்த்டே டு அப்பு குட்டி, ஹேப்பி பர்த்டே. வேணாம் நீ கொடுத்துட்டியா இல்லையா உனக்கு. அந்த வாழ்த்துக்களை குடி. அதை எங்க சர்ப்ரைஸ் பண்ண போறது. சரி ஓகே, கூடவே குரங்கு குப்பம் கோத்துக்கிட்டே தந்துடான். இங்கே ஏதாவது பேசு. ஓகே டன். அப்போ இன்னைக்கு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு நான் உனே பார்ப்போம். பிரிச்சு பாரு சீக்கிரம். இது அப்பூட்ட ஃபேஸ் ரியாக்ஷன் பார். இப்போ நீ இந்த விளக்கத்தை நீ சொல்ற என்ன நடந்துச்சு. நான் தான் என்ன திருப்பி ஏமாத்துற அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரே சிரிப்பு தான் ரயில்வே ஸ்டேஷனில் தெரியுமா. இந்த வெடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது யார் வெடிக்கிறது, யாராச்சும் யார் வெடிக்க சொல்லாமல் தான் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் பாவம். இப்போ ஹெல்ப் பண்ணார், அதே பெரிய விஷயம். அவர் வெடிக்க எப்போவுமே நம்ம பிறந்தாலும் கொண்டாடனா அந்த சமயத்தில் வெடிக்காது தெரியுமா. அந்த டயத்தில் திடீர்னு வெடிச்சிச்சு பாருங்கள், சிரிச்சா சிரிப்பு. மெழுகுவத்தியை மறந்தாச்சு, என்ன பண்ணுறது. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றாப்புல ஒரு பொட்டி கடையில் போய் அவ்வளோ நீல மெழுகுவத்தியை கொண்டாந்து வச்சு ஏற்றி அதை கேட்க விட்டுனா. அப்புறம் நான் எப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சோறு கொண்டு போவேனா, அந்த டைம் தானே அதை கொண்டு போகிற டைம். அம்மு சொன்னால் நீ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு தானே ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் வைப்பேன், அப்படியே வாளியில் எடுத்து வச்சுட்டு வந்துரு அப்படின்னா. இங்கே பிள்ளைங்க இருக்கும் இதுங்களுக்கும் வைக்கலாம் அப்படி. அதை எப்படி சாப்பிடுது பாருங்கள் பாவம். எத்தனை நாள் பட்டினியோ என்னவோ அம்மும் அப்போக்குட்டியும் அந்த நாய்க்குட்டியோட விளையாண்டுக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ நேரம் ஆச்சு. நாங்கள் இங்கேருந்து போகும்போதே பரோட்டா வாங்கிக்கிட்டோம். ஏன்னா மத்தியானம் மட்டன் குழம்புலாம் எப்போவுமே எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பாக தான் நாங்கள் பரோட்டா கடையில் வாங்கிடுவோம். அது வந்து பழக்கம். அம்மு போயிலே பரோட்டா பரோட்டா பரோட்டான்னுட்டே இருந்தா, பரோட்டா வாங்கிட்டு தான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவனை பார்த்தீங்களா இல்லையா, அங்கே சோறு வச்சுருந்தேன் அதை விட்டுவிட்டு இங்கே விடியாந்துச்சு. அழைச்சி கொண்டா பூட்டி இந்த நாய்க்குட்டியை கொண்டாந்துட்டு விட்டுட்டு வர்ற வழியெல்லாம் நிறைய இடத்துல சொத்தை வச்சுக்கிட்டே வந்தேன். வந்துட்டு எங்கள் ஏரியாவில் உள்ள நாய்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை, உங்கள்கிட்ட நாயின்னு தான் நான் சொல்லி ஆகணும்.
அதனால் எங்கள் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம், அவங்கள அனுப்பிச்சிட்டு கேக்கையும் வெட்டிட்டு. வேறு என்ன பண்ணுறது, பிறந்தநாள் அதுமாக அவனை ஏமாத்துகிற மாதிரி ஆகிட்டு. சிரிப்போ சிரிப்பு சிரிப்பு தான் பாருங்கள். எங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துட்டோம். வந்தாக்க உடனே அப்பூட்டி வந்து வீட்டுக்குள்ளேயும் வரல, வெளியில் எங்கள் வளப்பெல்லாம் வெளியில் நிற்கிதில்ல. அப்போ தான் நாய் குட்டி போட்டிருந்த டைம், எல்லாமே எங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்கோம். எப்போவும் நாங்கள் லைட்டு நிறுத்துகிற வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு முடித்த பிறகு உட்காந்துருக்கும் பாருங்கள், எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. மழை வேற வர்ற மாதிரி கும் இருட்டாக இருந்துச்சு, ஒரே மின்னல் இடியுமா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் வந்து உள்ளே பூந்து பரோட்டா வச்சு, சரி கூலிங்காக இருக்குது பால்கனியில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பாருங்கள், மணி 10:30. இங்கே 10:30 ட்ரெயின் எடுத்துச்சா, 10:30 இங்கே நாங்கள் வந்துட்டோம். வந்து உட்காந்து பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போனால் கரெக்டாக மழை வந்துச்சு பாருங்கள், சரியான மின்னல் தெரியுமா. இந்த சிக்கன் பார்த்தீங்களா இல்லையா, மத்தியானம் சிக்கன் சாப்பிட்டதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டவே இல்லை. சிக்கனே அப்படியே இருக்குது தெரியுமா, அதை பிறகு செஞ்சது அப்படியே இருக்குது. ஏன்னா மத்தியானம் தனித்தனியாக ஆளாலும் சாப்பிட்டதுனால அது வந்து வீடியோ போட முடியல. இது வந்து எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இப்போ நான் அம்மா அப்பூட்டி மூணு பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. நல்லா பரோட்டாவுக்கும் சிக்கன் அந்த பீஸுக்கும் மட்டன் பீஸுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ எடிட் பண்ணல, அப்படியே பசிக்குது. ஆமாம், அவ்வளோதான். இது முடிச்சுட்டு அடுத்தது இந்த வீடியோ இதோட முடியுது, பிறந்தநாள் வீடியோ. நாளைக்கு அடுத்த வீடியோ வந்து அப்புக்குட்டிக்கு பிறந்த நாளைக்கு வந்து அப்படிலாம் பிரியாணி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் மன்னார்குடி மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெட்டின கேக்கை கொண்டாந்து வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். தேங்க்யூ. நாளைக்கு வந்து 3வது நாள் வீடியோ பார்க்கலாம், பர்த்டேக்கு சமைச்ச வீடியோ எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.